ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 1 தமிழிலிருந்து பட்டினத்தார் அவர்களோட வாழ்க்கை குறிப்பு வந்து பார்க்க போகிறோம். 15 கீழ்கணக்கு நூல்கள்லேருந்து திருப்புகள் வேறு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம வந்து தமிழுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெயிலுக்கு கான்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் நம்ம மெயிலுக்கு கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ணி நம்ம இந்த தமிழ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ பட்டினத்தார் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்கலாம். பட்டினத்தார் பார்க்குறோம். பட்டினத்தார் என்றும் பட்டினத்தடிகள் என்றும் கூறப்படுபவர் சோழர்கள் காலத்தில் கிபி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவியாவார். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா திருவெண்காடர். இவருடைய இயற்பெயர் வந்து திருவெண்காடர், நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து காவிரிப்பூம்பட்டினத்தில் வணிக தொழில் புரிந்து வந்து பெருஞ்செல்வர் ஆவார். இவரோட தந்தை வந்து ஒரு வணிகராக காணப்படுவாங்க, இவரும் வணிகராக வந்து இருக்கிறாங்க. இதில் எந்தெந்த கதை மாந்தர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட்டினத்தார் இருக்காங்க, அவரோட தாய் தந்தையார் பேர் பார்க்குறோம். தந்தையார் பேர் வந்து சிவனேசர், தாயார் பேர் ஞானக்கலை, அவரோட மனைவி வந்து சிவகலை, ஒரு சகோதரி வந்து இவங்களுக்கு இருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு அந்தனர் வருவார், அவரோட பேர் வந்து சிவசருமர். அடுத்து பட்டினத்தாருக்கு வந்து மகன் இருப்பாங்க, அதாவது பட்டினத்தார் மற்றும் சிவகலை தம்பதிக்கு வந்து மகன் கிடையாது. ஈசனோட அருளால் வந்து ஒரு அந்தனர்கிட்ட வந்து ஈசன் வந்து ஒரு மகனாக வந்து உருமாறி ஒரு குழந்தையாக மாறி தன்னை வந்து பட்டினத்தாரிடம் போய் சேர்க்க சொல்லி சொல்லுவாங்க. தனக்கு வந்து மருதவாணன் அப்படிங்கிற பெயரை வந்து இட சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இது வந்து அந்த அந்தனர் வந்து மருதவாணன் அப்படிங்கிற வந்து குழந்தைய வந்து பட்டினத்தாரிடம் வந்து ஒப்படைப்பாங்க. அடுத்து இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு அரசர் வருவார், அவர் பேர் வந்து பத்திரகிரியார் அப்படிங்கிற அரசர் வருவார். அதுக்கடுத்து அரசி அவங்களோட ஒய்ஃப் வருவாங்க. அடுத்து வந்து அரசி வந்து இறந்த பின்பு வந்து ஒரு நாயாக மாறுவாங்க. அந்த நாயும் இறந்த பின்பு வந்து காசிராஜனோட மகளாக வந்து மாறி மறுபடியும் பத்திரகிரியாரிடம் வந்து சேர்ந்த மாதிரி இந்த ஸ்டோரி வந்து வரும். இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி. வாழ்க்கை வரலாறு அப்படின்னாலே ஒரு பெரிய இது தான். அவங்களோட லைஃப்பில் நடந்த அத்தனை இன்சிடென்ட்டுமே இதில் இன்க்ளூடாகி வந்துடும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ரீட் பண்ணாலே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஒன் டைம் ரீட் பண்ணியிருந்தேன் அப்படியே, நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 9 பேஜுக்கிட்ட வருது. அதனால் அப்படியே நான் ரீட் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாகவே, நீங்கள் பார்த்துக்கோங்க. காவேரி பூம்பட்டினம் வணிகர்கள் நிறைந்த நகரமாகும். பிற்கால சோழர்கள் காலத்தில் கிபி 11ஆம் நூற்றாண்டில், நோட் பண்ணிக்கோங்க, நூற்றாண்டில் சிவனேசர் மற்றும் வணிகர் சிவனேசர் என்னும் வணிகர் ஞானக்கலை என்னும் பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். இது வந்து பட்டினத்தாரோட தந்தை தாய்ப்பெயர். திருவெண்காட்டு ஈசனின் மிகுந்த பக்தியின் காரணமாக தன் பிள்ளைக்கு சுவேநேத பெருமாள் என்ற பெயரை வைத்தார். திருவெண்காடர் எனவும் அழைக்கப்பட்டார். நோட் பண்ணிக்கோங்க, திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு வந்து பெற்றோர் வைத்த பேர் வந்து சுவேதவனா பெருமாள் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. சுவேதவன பெருமான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து திருவெண்காடர் அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்பட்டார். சிவனேசர் பெரும் செல்வந்தராக காணப்பட்டார் வணிகர்களையே. இது வந்து மற்ற வணிகர்களே இவர் வந்து பெரும் செல்வந்தராக காணப்பட்டிருக்காங்க. திருவெண்காடருக்கு ஒரு சகோதரி இருந்தால். திருவெண்காடர் சிவகலை எனும் பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். இவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் எந்த ஊரில் போய் அவங்க ஈசனை வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருவிடை மருதூர் சென்று ஈசனை வணங்கி விரதம் இருந்து வந்தார். நோட் பண்ணிக்கோங்க. அவ்வூரில் சிவசருமர் எனும் அந்தனர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார். சிவசருமருக்கு ஈசனின் கருணை கொண்டு தாம் ஒரு குழந்தையாக அவர் முன் தோன்றுவதாகவும் மருதவாணன் என்ற பெயரை இட்டு திருவெண்காடர் எனும் வணிகரிடம் கொடுக்குமாறும் அதற்கு அவர் பொருள் தருவார் அப்படிங்கிற இதுலேயும் நீங்கள் வறுமையிலிருந்து மீளலாம் அப்படின்னு சொல்லி வந்து சிவன் வந்து கூறுவாங்க. திருவெண்காடரிடம் சென்று ஈசனின் ஆணையை கூற அவரும் குழந்தையை பெற்றுக்கொண்டு சிவசருமருக்கு பொருள் கொடுத்து உதவுறாரு. அந்த குழந்தைய வந்து என்ன செஞ்சுக்கிட்டாரு, மருதவாணன் அப்படிங்கிற குழந்தைய வந்து பட்டினத்தார் வந்து வாங்கிடுறாரு. அடுத்து மருதவாணராக தம்மிடம் வளர்ந்து வருது இறைவனை என்ற உண்மை பட்டினத்தாருக்கு தெரியலை. அவர் வந்து ஒரு குழந்தையாக மாறி ஈசன் வந்து வந்திருக்கார் அப்படிங்கிறது பட்டினத்தாருக்கு வந்து அப்போ தெரியலை. பட்டினத்தார் வந்து மகனை வணிகத்தில் ஈடுபடுத்துகிறார். வணிகம் செய்ய வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார். வணிகம் முடிந்து மருதவாணன் திரும்பி வந்தபொழுது அவருக்கு வந்து ஒரு ஓலை துணுக்கு ஒன்றும் காதற்ற ஊசி ஒன்றும் பட்டினத்தார் கிடைக்கிறது. பட்டினத்தார் வந்து நினைப்பாங்க, தன்னோட மகன் வந்து வணிகம் செய்கிறதுக்காக கடல் தாண்டி வெளிநாடு போயிருக்காங்க, வரும்போது நிறையா பொருட்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலோடு வந்து கப்பலை வந்து எட்டி பார்ப்பாங்க. ஆனால் கப்பலில் என்னது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எருவு விரட்டியும் தவிடுமாக நிரம்பி இருந்ததை கண்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. கோபம் கொண்ட பட்டினத்தார் அந்த ஓலையை எடுத்து படிக்கையில் வந்து அந்த ஒரு ஓலையும் காதற்ற ஊசியும் கொண்டு வந்தார்னு பார்த்தோம்னா அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா காதற்ற ஊசியும் வாராத கண் காடை வலிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான லைன், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா மருதவாணன் கொண்டு வந்த ஓலையில் வந்து இருக்கும்.
பட்டினத்தார் வந்து படிப்பாங்க. அதை படித்த பட்டினத்தாருக்கு தூக்கி வாரி போட்டது இத்தனை செல்வம் சேர்த்து என்ன பயன், எதை கொண்டு போக போகிறோம் என்று அனைத்து சொத்துக்களையும் உடனடியாக விட்டுட்டு துறவு போன்றுவார். அதுக்கப்புறம் நினைச்சிட்டாங்க அப்படின்னா பட்டினத்தாரோட சொத்துக்கள் அனைத்துமே யார்கிட்ட போயிருது அப்படின்னா அவங்களோட தங்கைக்கிட்ட போயிடும். அவங்க தங்கை நினைச்சிவாங்கன்னா அந்த சொத்துக்கும் தன்னோட அன்னை அதாவது பட்டினத்தாருக்கல்ல அவரோட தனக்கு தீங்கு ஏற்படும் அப்படின்னு நினச்சி என்ன செய்வாருன்னா பட்டினத்தாருக்கு வந்து அப்பத்தில் வந்து விஷத்தை வந்து தேய்ச்சி என்ன செஞ்சிருவா விஷத்தை வச்சு கொடுக்கறதுக்கு அப்பத்தை கொடுப்பாங்க. ஆனால் அதை தெரிஞ்ச பட்டினத்தார் வந்து என்ன செய்வாங்க தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது யாரோட கூற்று அப்படின்னா பட்டினத்தாரோட கூற்று. தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு அந்த அப்பத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க தங்கையோட வீட்டு கூரையிலே சொறிவிட்டு வந்துடுவாங்க. அவர் போன பிறகு அந்த கூரை என்ன செஞ்சிடும் அந்த வீட்டை தீப்பற்றி எரியும். இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே அவரோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு வந்து இவர் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அவரின் சக்தியை கண்ட உறவினர் எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. தன் அன்னை இறந்தபோது இவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் துறவரம் போட்டு வேறு வேறு கோயிலுக்கு வந்து வழிபாட்டுக்கு சென்றுருவாங்க. அப்போ வந்து தன்னோட அன்னைகிட்ட வந்து ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இறக்கும்போது உங்களுக்கு வந்து எரி விட்டதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அது மாதிரி தன் அன்னை இறந்தபோதும் பட்டினத்தார் வந்து என்ன செஞ்சிருவார் அப்படின்னா சூடுகாட்டுக்கு போவாங்க. அங்கே வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே அவங்கள வந்து எரிக்கிறதுக்கு தேவையான அத்தனை பொருளையும் ஏற்பாடு செஞ்சுருப்பார். ஆனால் இவர் என்ன செஞ்சுவார் அத்தனை இதையும் எடுத்து மேலே கட்டெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்ன செய்வார் அப்படின்னா தன் அன்னைக்கு இறந்தபோது பட்டினத்தார் எரிவிட்ட சுடுகா சென்றார் பச்சை வாழை மட்டைகளையும் வாழை இலைகளையும் அடக்குவார் அவங்களோட அன்னை மேல வந்து. பின்னர் வந்து ஐயிரண்டு திங்களா யங்கமெல்லாம் நொந்து பெற்று அப்படிங்கிற தொடங்குற பாடலை வந்து படிப்பார் என்று தொடங்கும் பாடலை பாடினார். அவர் பாடி முடிக்கும்போது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவங்களோட அன்னையை எரிக்கிறதுக்கான பச்சை வாழை மட்டையும் இலைகளையும் அடிக்க வச்சார்னு பார்த்தோம்னா அது எல்லாமே என்ன செஞ்சிடும் பச்சை வாழை மட்டை பற்றி எரிந்தது என்ன செஞ்சிடும் பற்றி எரியும். அதுக்கப்புறம் அங்கே இருந்தோம்னா இன்னும் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிடும் வேறு வேறு கோயிலுக்கு போய் ஈசனை வந்து தரிசிக்கிறதுக்கு வந்து சென்றுவார். பின் அவர் ஊர் ஊராக சென்று ஈசனை தரிசிக்க ஆரம்பித்தார். அவர் செல்கிற வந்து உஜ்ஜயினி இதை நோட் பண்ணிக்கோங்க. உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரர் கோயிலில் தன் தரிசனத்தை முடித்துக்கொண்டு ஊருக்கு வெளியே உள்ள பட்டினத்தரங்கிரு என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த கோயிலில் தரிசனத்தை முடிச்சிருச்சு ஊருக்கு வெளியே இருந்த கோயிலில் போய் அதாவது காட்டு பிள்ளையார் கோயிலில் வந்து தியானம் வந்து செய்தார். நோட் பண்ணிக்கோங்க. அவ்வூரில் பத்திரிகையரிடம் அரசன் ஆண்டு வந்தான். கொள்ளையர்கள் அரண்மனைக்கு சென்று கொள்ளையடிக்க சென்றனர். பின்னர் என்ன செய்தாங்க அப்படின்னா இதில் வந்து கொள்ளையர்கள் வந்து அரண்மனைக்கு போய் கொள்ளையடிக்க சென்றிருப்பாங்க பத்திரகிரியாரோட அரண்மனையில். அப்போ வந்து அந்த கொள்ளையடிக்கிறது வந்து சக்ஸஸாக முடிஞ்சிட்டு அப்படின்னா அங்குள்ள பிள்ளையாருக்கு வந்து காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி அந்த கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவாங்க. அது எல்லாமே சக்ஸஸாக முடியையும் இவங்க நினச்சிவாங்கன்னா அதில் உள்ள ஆபரணங்கள்லேருந்து ஒரே ஒரு முத்து மாலை நோட் பண்ணிக்கோங்க. முத்து மாலையை வந்து காணிக்கையாக அந்த பிள்ளையாருக்கு வந்து போகிற வழியில் அந்த கோயில் அப்படி தூக்கி வீசுவாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த முத்துமாலை போய் அவனுக்குள்ள பிள்ளையார் கோயிலில் தியானத்தில் இருக்காங்களா பிள்ளையார் கோயிலில் தியானத்தில் இருக்கிற பத்திரகிரியாரோட கழுத்தில் போய் அப்படியே விழுந்துடும். அதுக்கப்புறம் அங்கே அந்த பக்கம் வந்து காவலர்கள் வந்து அப்படி ஸ்டோரியாக நான் வந்து சொல்லிடுறேன். காவலர்கள் வந்து பட்டினத்தார் வந்து அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கழுத்தில் இருக்க முத்துமலையை பார்த்துட்டு நினைச்சவங்க இவர் தான் திருடர் இவர் தான் இந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவரை வந்து அரசரை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா உடனே அரசபைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அரசரை அவரை விசாரிக்க பட்டினத்தார் எதுவும் சொல்லவில்லை. உடனே மன்னனுக்கு கோபம் வந்து கல்வனை கழுவில் ஏற்றுக்க இது யாரோட கூற்று அப்படின்னா மன்னரோட கூற்று. என்ன மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா பத்திரகிரியார் அவர்களோட கூற்று ஆணையிட்டார். உடனே என்ன செய்கிறாங்க அவருக்கு ஆனால் யார் எதுவுமே தெரியாது பட்டினத்தாருக்கு தன்னோட கழுத்தில் உள்ள முத்துமாலையை வந்து அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு மன்னர் கேட்கும்போது ஒன்றுமே பதில் தெரியலை அப்படிங்கும்போது அவருக்கு வந்து கோவம் வந்து கல்வனை கழுவில் ஏற்று அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அடுத்து பட்டினத்தார் கழுவில் ஏற்றப்பட்டார். கழுவில் ஏற்றப்பட்ட நிலையிலும் மனம் தளராது என்ன செய்கிறாங்க விதியின் வலிமையை எண்ணி என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன் என்று தொடங்கும் பாடலை பட்டினத்தார் அவர்கள் வந்து பாடுறாரு. பாடவும் என்ன செய்யுது கழுமரம் வந்து பற்றி எரிது. அது அறிஞ்சதுமே மன்னர் நினைச்சிடறாரு பட்டினத்தாரோட மகிமையை உணர்ந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கார். இவர் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அரசனை கண்ட பட்டினத்தாரும் அவனும் ஞான வழியில் செல்ல பக்குவம் அடைந்திருப்பதையும் அவன் மனைவி அவனை ஏமாற்றுவதையும் சூசமாக உணர்த்தினார். பின் அரசன் தனதோட அரச வாழ்க்கையை துறந்து பட்டினத்தாரோட சீடனாக மாறி பெயர் அவங்கள பின்தொடர்ந்தாங்க. ராணியை வந்து இறந்து விடுறாள். அடுத்த நிலையில் வந்து பிறவி வந்து அவள் வந்து அடுத்த பிரிவில் நாயாக பிறந்து ராஜ பத்திரிகையாரையே சுற்றி சுற்றி வருகிறாள். அடுத்து பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் வந்து திருவிடை மருது நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஒரு சித்தரின் வாயிலாக பத்திரகிரியார் வந்து தன்னுடன் இருக்கும் நாய் தனது மனைவி என்பதை உணர்கிறான்.
சோட்டு சட்டியை போட்டு உடக்கியில் ஒரு துண்டு நாயின் தலையில் வேகமாக படவே நாய் இறந்து விடுகிறது. பட்டினத்தார் பத்திரகிரியாடும் அனைத்தையும் தெளிவுபடுத்துகிறார். அடுத்த பிறவில் நல்லதொரு அரச குடும்பத்தில் பிறந்து மீண்டும் உன்னை நாடி வருவாள் என்று கூறுகிறார். அடுத்து அந்த நாய் வந்து என்ன செய்யுது, காசிராஜனுக்கு மகளை, நோட் பண்ணிக்கோங்க, காசிராஜனுக்கு மகளாய் பிறக்கிறாள். பின் அவள் தன்னை பத்திரகிரியாரிடம் சேர்ப்பிக்க சொல்கிறாள். எங்கே வராங்க அப்படின்னா திருவடை மருதர் ஈசனோடு ஐக்கியமாகி இருக்கும் பத்திரகிரியாரை பற்றி தெரிவிக்கிறார். அவள் வந்து இந்த இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காசிராஜன்கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து சுயம்பரம் நடக்கும், அந்த மாதிரி பத்திரகிரியாரை வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து திருவிடை மருதர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தன்னோட தந்தைட்ட. பின் காசிராஜன் தன் பெண்ணை அவரிடம் ஒப்படைத்து ஏற்றுக்கொள்ளுமாறு கூறுகிறான். பத்திரகிரியார் மற்றும் அந்த பெண் இருவரும் ஈசனின் அருளால் தோன்றிய ஜோதியில் சேர்ந்து இவ் மறைந்துறார். இவங்க வந்து திருவிடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க வந்து அங்குள்ள ஈசனோட அருளால் ஜோதியில் வந்து சேர்ந்து மறைகிறாங்க. அவங்களுக்கு வந்து முக்தி கிடச்சிருது ரெண்டு பேருக்கும். தன் சீடனுக்கு விரைவில் முக்தி கிடைத்ததை நினைத்து பட்டினத்தார் வந்து தனக்கும் முக்தி வேண்டிய என சொல்லி ஈசனை வந்து வணங்குறாங்க. ஈசன் அவரிடம் ஒரு கரும்பை கொடுத்தார். அதன் நுனி, அதாவது இதை நோட் பண்ணிக்கோங்க, ஈசன் தான் அவருக்கு ஒரு கரும்பை கொடுப்பாங்க. அதன் நுனி இனிக்கும் இடத்தில் அவருக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிடுதார் ஈசன். பட்டினத்தார் வந்து என்ன செய்வாங்க, அந்த கருப்பை எடுத்துக்கொண்டு திருவெண்காடு சீர்காழி அப்படிங்கிற பல தலங்களுக்கு வந்து செல்வாங்க. அங்கே வந்து நுனிக்கரும்பு இனிக்காது. பின்னர் அவர் திருவெற்றியூர் அப்படிங்கிற ஊருக்கு வருவார். அங்கே தான் கரும்பு இனிக்கும், அப்போ தனக்கு இங்கே தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எண்ணி அங்கே வந்து தியானத்தை ஆரம்பிப்பார். திருவெற்றியூரில் தான் தனக்கு முக்தி என்பதை உணர்ந்த பட்டினத்தார் அங்கு இருந்த சிலரை அழைத்து தன்னை ஒரு பாத்திரத்தால் மூடும்படி வேண்டும். அவர்களும் அப்படியே மூடினார்கள். மூடப்பட்ட பட்டினத்தார் வந்து லிங்க வடிவமாக மாறினார், முக்தியும் பெற்றார். இதோட ஸ்டோரி முடியுது. அவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். இதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். ஆல் த பெஸ்ட்டு, நல்லா படிங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவருக்கு வந்து முக்தி எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றியூரில் தான் கிடச்சிருக்கு. லிங்க வடிவமாக மாறிடுவார்.